எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நியூஸை வந்து எந்த ஃபுட்பால் ஃபேனும் கேட்டிருக்கவே கூடாதுன்னு தான் நினச்சிருப்பாங்க. ஸோ வேர்ல்ட் ஃபுட்பால் லெஜெண்ட் அண்ட் வேர்ல்ட் ஃபுட்பால் ஸ்டார், ஃபுட்பாலோடைய பிராண்ட் அம்பாசிடர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆயிருக்காரு. ஸோ அதில் இருக்க ஒரு தகவல்களையும், அப்புறம் நம்ம சென்னை நேர்ஸை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ண ஒரு சில பிளேயர்ஸ் இப்போது சென்னை நேர்ஸுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. லூகா மேட்சன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ லீக்லேருந்து ஜாம்ஸ் ட்ரியாசி அப்படின்னு நியூ கேஸ்டல் ஜுவண்டஸ்க்கான அட்லாண்டா இந்த மாதிரி கிளப்ஸுக்கான பிளேயர் வந்து சென்னை எஃப்சிக்கு லோனில் வரப்போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரை பற்றி பார்த்தலாம். ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பற்றி தெரியாதவங்க ஃபுட்பாலை பார்க்க மாட்டாங்க. ஸோ எல்லா ஃபுட்பால் ஃபேனுக்குமே தெரியும், இப்போது கரண்ட் ஃபுட்பாலில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீம் ஸ்டார் அப்படின்னு அவரை சொல்லலாம். அவர் வந்து இப்போது கோவிட் பாசிட்டிவ் டெஸ்ட் ஆயிருக்காரு. ஸோ இது வந்து அவங்களுடைய ஃபேன்ஸால் இதை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த வைரஸ் வந்து எல்லாத்தையும் போட்டு இப்படி உயிரை வாங்குது. ஸோ பெருசாக பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லே அவரை கண்டுபிடிச்சிட்டதா சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு சிம்டமுமே இல்லை. ஸோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்னால இன்னும் குயிக்காக வந்து அவர் ட்ரைனிங் பிச்சில் இறங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொனால்டோ ஃபேன்ஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அவ்வளோ பயப்பட வேண்டியதில்லை. ஸோ தலைவன் வந்துடுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சிக்கு முன்ன ரூமரில் வந்த லூகா மேட்சன் அப்படிங்கக்கூடிய ஒரு சென்டர் ஃபார்வர்டு வந்து இப்போது இந்தியாவுக்கு வரப்போகிறதா ஒரு ப்ரூஃபே கிடச்சிருக்குங்க. ஸோ அவங்களுடைய குவாண்டம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய அவருடைய ஏஜென்ட் அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் வந்து லூகா மேட்சன் வந்து இப்போது இந்தியா வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து சென்னை எஃப்சிக்கு வருவார், வர பாசிபிள் இருக்குது இந்த ரூமர் வந்ததுன்னு சொன்னப்போ, ஸோ நம்ம தான் முதல்ல அதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க சொல்லியிருக்கதை பார்த்தா வருவாங்களா அப்படின்னு தெரிலங்க. ஏன்னா இப்போது சென்னை எஃப்சியில் இருக்கிறது ரெண்டு ஸ்பாட் தான். ஸோ அந்த ரெண்டு ஸ்பாட்டில் நிச்சயம் ஒரு ஏஷியன் சைனிங் பண்ணி ஆகணும். இப்போது ஃபேன்ஸ் எல்லாம் ரஃபேல் சில்வா தான் ஒரு சைனிங், ஃபாரின் சைனிங் அப்படின்னு கன்ஃபார்ம்டாக இருக்காங்க. ஸோ இவர் வந்தால் யார் இந்த ஏஷியன் சைனிங்காக இருப்பாங்க அப்படின்னு தெரில. ஸோ அவங்க போட்டிருக்காங்க வருவாங்களா அப்படின்னு தெரில. ஒருவேளை ரஃபேல் சில்வா இல்லாமல் வேறு ஒரு ரைட் விங்கர் ஏஷியன் கோட்டாவில் வருவார் அப்படின்னு தெரிலங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் கேட்டு பார்த்துட்டேன், பட் எந்த ஒரு நியூஸுமே கசிகிற மாதிரி இல்லை. ஸோ வந்தால் நிச்சயம் நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ட்ரியாசி அப்படிங்கக்கூடிய ஒரு ஏலீக், அதாவது ஏலீக்கில் இப்போது அடிலிமினேட்டட் காடிட்டுருக்க ஒரு பிளேயருங்க. அவருடைய பொசிஷனும் பார்க்கும்போது அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட். எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்தவர் தான். இவருக்கு வந்து ஆல்ரெடி அட்லிமினேட்டடுக்கு இன்னும் ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குது. பட் இவர் வந்து சென்னை எஃப்சிக்கு வரப்போகிறதா ஒரு சில ஃபேஸ்புக் பேஜஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் லோனில் சென்னை எஃப்சி மூவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் வந்து ஒரு சாதாரண பிளேயர்லாம் கிடையாதுங்க. இவருடைய மார்க்கெட் வேல்யூ கிட்டத்தட்ட 5.5 கோடி இருக்குது. எதனால் இவர் வந்து இதாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆடி இருக்க கிளப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜுவண்டஸ்க்கு ஆடி இருக்காரு, அட்லாண்டாக்கு ஆடி இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ கேஸ்டலுக்கு ஆடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வேறு ஒரு பெரிய லீக்ஸில் பெரிய கிளப்ஸுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி ஆடியிருக்காரு. இவர் வரும்போது சென்னை எஃப்சிக்கு இன்னும் மாசாக இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு இவர் அப்ரோச் பண்ணுறதுனால சென்னை எஃப்சிக்கு இருக்க ரெண்டு அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ரைட் விங்கராக நம்ம போட்டு ஆட முடியும். ஸோ ரைட் விங்கரில் திருவள்ளாரூவுக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் இருக்க முடியும், இல்லைனா திருவள்ளாரூவை விட ஒரு ஆள் வருவார் அப்படின்னா, ஸோ இவரை நான் சொல்லுவேன். இந்த ஒரு மூவ் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா சென்னை எஃப்சி ஃபேன்ஸை இந்த சீசன் கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சீசனுங்கிறத விட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ பார்ப்போம் வருவாரா அப்படின்னு தெரில. ஸோ வந்தால் நல்லாயிருக்கும், பட் வரமாட்டார்னு தான் தோணுது. லோனில் எடுக்கிறத விட ஃப்ரீ ஏஜெண்ட்டை தான் எப்போவுமே சென்னை எஃப்சி சைன் பண்ணுவாங்க. பார்ப்போங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கும் எதுவும் தெரியல, தெரிஞ்சால் நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதில் முடிவுக்கிறது. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.